எங்க உயிரையே காப்பாற்றிய மருத்துவமனையை நடத்துகிற ஒரு அரசால, ஒரு மாநில அரசால, அந்த மருத்துவமனைக்கு தகுதியான மருத்துவரை தேர்ந்தெடுக்கிற தகுதி இல்லாமல் போச்சாங்க. ஐயா, பிரதமர் அவர்களே, நீங்கள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை கண்ணில் எடுத்து ஒட்டிக்கிட்டீங்க. அது வந்து புனித நூல் இல்லை, அது கண்ணு திறந்து புத்தகத்தை திறந்து படிக்கப்பட வேண்டிய, ஏன்னா அது இந்தியாவை எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அதன்படி நீங்கள் நிர்வகிக்கணும். அதனால் கண்ணை மூடிலாம் அதை சாமி கும்பிடாதீங்க, நீங்கள் அதை திறந்து படிங்க. அது எங்களுடைய வாழ்வாதாரம், அது அது அதுதான் இந்தியா. எனவே அது நாங்கள் மதிக்கிறோம், நம்ம மதிக்க வேண்டியது தானே தவிர அதை வந்து வணங்க வேண்டியது அல்ல. மதிக்கிறதுக்கும் வணங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனவே நீங்கள் கண்ணை திறந்து அந்த அரசமைப்பு சட்டத்தை படித்தால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும்னு அங்கே எழுதி வச்சிருக்கிறது உங்களுக்கு புரியும். புரிஞ்சிட்டா நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவீங்க. இப்போது நீங்கள் கூடுதலாக மதிப்பெண் கொடுத்தவங்களுக்கு நான் கூடுதலாக கொடுத்த மதிப்பெண்ணை எடுத்துட்டேன்னு நீங்கள் எடுத்துட்டோன்னா அவருக்கு இப்போ 720 கிடையாது. 67 பேர் 720 எடுத்திருந்தா 50 பேர் அப்படி கிடையாது, வெறும் 17 பேர் தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இங்க தவறு நடக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் விசாரிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர், இந்த அமைப்பு தவறே செய்யாத அமைப்புன்னு எப்படி சான்று கொடுப்பீங்க? வணக்கம் நண்பர்கள். இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இப்போது மக்கள் மறந்து போனதாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், மறுபடியும் பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீட்டு விவகாரம். தமிழக அரசு கூட இனிமேல் நீதிமன்றங்களை நாடி நாங்கள் போக மாட்டோம், மத்திய அரசுக்கிட்ட மட்டும்தான் வலியுறுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு புறம் நீட்டு வினாத்தால் கசிஞ்சதுன்னு சொல்கிறாங்க, ஹரியானாவில் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண் கொடுத்தது செல்லாதுங்கிறாங்க. நீட்டு தொடர்பாக வட மாநிலங்களில் இப்போது இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கன்னு போராட்டம் பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன தான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக? நீட் என்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ, என்றைக்கு அறிமுகப்படுத்தப்படும்னு சொல்லப்பட்டதோ, அன்றைய தேதியில் தொடங்கின போராட்டம் இந்தியா முழுக்க அது வந்து ஓயவே இல்லை, மக்கள் மறக்கவும் இல்லை. ஏன்னா ஆண்டுக்காண்டு ஒரு குழந்தையை கொண்டு போயிட்டு அவங்க பயாலஜி குரூப்பில் சேர்க்குறாங்கன்னா உடனடியாக அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனை என்னென்னா இன்னொரு கோச்சிங் சென்டர்லேயும் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதுனால மக்கள் வந்து மறக்கலை, மக்கள் வந்து நீட்டை எதிர்த்து போராடமா இல்லை, மக்கள் நீட்டை எதிர்த்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அது நடந்துகிட்ருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இயக்கங்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இங்கே இருக்குது. அதனால் அரசியல் இயக்கங்கள் இந்த போராட்டத்தை, மக்களுடைய கோரிக்கைகளை அரசியல் இயக்கங்களுடைய கோரிக்கையாக அது முன்னிலைப்படுத்தப்பட்டதுனால் தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. பிற மாநிலங்களில் மாணவர்களுடைய போராட்டம் என்கின்ற வகையிலும், அது வந்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டமாக மட்டுமே அது நிற்குது, அது அரசியல் தளத்தில் பேசு பொருள் ஆகாததுனால இந்தியாவில் பிற மாநிலங்களில் போராட்டம் நடக்கலை, தமிழ்நாட்டில் மட்டும் போராட்டம் நடக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க நாம் நினச்சிட்ருக்கோம். சமீப காலத்தில் ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டாவில் நடந்த 2-3 மரணங்கள், அந்த மரணங்களை தொடர்ந்து அந்த அரசாங்கம் நியமித்த விசாரணை குழு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு பயிற்சி நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகள் கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணும்போது அன்றைய முதல்வராக இருந்த திரு அசோக் கெலாட் அவர்கள் டம்மி ஸ்கூல்ன்ற விஷயத்தை சொன்னார். அதாவது பள்ளிக்கூடம், மகாராஷ்டிராவில் படிக்கிற குழந்தைங்க கோட்டாவில் வந்து படிக்கிறாங்க, இந்தியாவில் பல மாநிலத்தை சார்ந்தவங்களும் அங்கே வந்து படிக்கிறாங்க. அப்போ படிக்க முடியுதுன்னா அவங்க யாராக இருக்கணும்? அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற ஓரளவுக்கு வசதி படைத்தரவராக இருக்க முடியும். இப்போ கோட்டாவில் படிக்கிறாங்கன்னா அது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்றதுனால் ராஜஸ்தான் மக்களாக எல்லாரும் படிக்கிறாங்கன்னா கிடையாது. அப்போ இந்தியா முழுக்க வசதி படைத்தவர்கள் அங்கே வந்து படிக்கிறாங்க. சரி, அந்த பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிக்கூடத்திற்குள்ளே அந்த பிள்ளைகளை மாணவர்களாக சேர்க்குறீங்க, ஆனால் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்காது, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் பாடம் நடத்த மாட்டாங்க, கோச்சிங் சென்டருக்கு போய் படிப்பாங்க, அல்லது கோச்சிங் சென்டர்லேருந்து ஆசிரியர்கள் அனுப்பப்பட்டு பள்ளிக்கூடத்திலே அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வகுப்பறை இருக்கும், அந்த கோச்சிங் சென்டர் ட்ரெயினர்ஸ் தான் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க. அப்போ இது அடிப்படையான கல்வியே சிதைச்சிருது
உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு ஒரு பாடத்தை முழுசாக படிக்கிறேன்ற ஒரு நிலைமையே இல்லாமல் போகுது அப்படின்ற அந்த விமர்சனமோ, இது எந்த வகையில் நியாயம்? எனவே நீட் வந்து மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது, பெற்றோர்களுக்கு செலவை ரெட்டிப்பாக்கியிருக்கு. எனவே இந்த நடைமுறை தவறு. இது தேர்வு என்று சொல்வதே அந்த தேர்வு என்ற இலக்கணத்துக்குள்ளே வராது. இது சந்தையினுடைய சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். இதை நிறுத்துங்கன்றது தான் கோரிக்கை. இந்த ஆண்டு நீங்கள் சொன்னதை போல் ஆண்டுக்கு ஆண்டு நடக்கக்கூடிய ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட விடைத்தாள் மதிப்பெண் கொடுத்தா அந்த மதிப்பெண் அட்டை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மதிப்பெண் அட்டையை டேம்பர் பண்ணுற அளவுக்கு எல்லாம் வந்து போயிட்டாங்க அப்படின்ற இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தது. இந்த ஆண்டு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியே ஒரு இர்ரெகுலாரிட்டியை பண்ணியிருக்குன்றது தான். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், அவன் தன் மார்க்கை வாங்கணும் இல்லை தான் அதிக ஸ்கோர் எடுக்கணுன்றதுக்காக தனக்கு பதிலாக இன்னொருத்தனை எழுத வச்சுருக்கான், இப்படி மாட்டிக்கிட்டான். இப்போ இண்டிவிஜுவல் இப்போ குற்றவாளி யாருன்னு கேட்டிங்கன்னா என்டிஏவே, தேர்தலில் அந்த தேர்வை நடத்துகிறவங்களே குற்றவாளி, நடத்தவர்களே இந்த வாட்டி வந்து தவறு செய்திருக்கிறாங்க. எப்படி தவறு செய்திருக்கிறாங்க, முறைகேடை எப்படி செய்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் விதிகளை சொல்லணும், இந்த ஆட்டம் இந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்கும்னு நீங்கள் சொல்லணும். ஆட்டம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து நீங்கள் கோப்பையை கொடுக்கணும், வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையை கொடுக்கணும். அந்த நேரத்தில் போய் விதிகளை சொல்லுவீங்க? அதுபோல் தேர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் இழப்பீட்டு மதிப்பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியே பேசலை. அப்படி ஒரு கோட்பாடே நீட்டில் கிடையாது, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் இழப்பீடு மதிப்பீடுன்ற ஒரு கோட்பாடே கிடையாது. ரெண்டாவது, எந்த கேள்வியும் வந்து தவறான கேள்வி, தவறான பதில் அப்படின்னு கிடையவே கிடையாதுன்றது தான் அவங்க சொல்லியிருக்கிறது. நாங்கள் கேட்ட கேள்விக்கு நாலு பதில் நாங்களே கொடுத்துருவோம், நாலில் ஒரு பதில் சரியாக இருக்கும், சரியான பதிலை நீ தேர்ந்தெடுக்கணும், இப்படி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்களே தவிர, நாலில் அந்த கேள்விக்கு ரெண்டு பதில் இருக்குது, அந்த ரெண்டு பதிலையும் இந்த நாலு பதிலுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க, அப்போ எந்த பதில் எழுதினாலும் கரெக்ட் பதில், அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சரியான பதில், இப்படி ஒரு கேள்வி இப்படியான ஒரு பதில் வரும்ன்ட்டு இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை. அப்படியான ஒரு கேள்வியும் இப்படியான பதில் இருந்தால் அந்த கேள்வியை நீங்கள் எழுதியிருந்தால் அதற்குண்டான முழு மதிப்பினை நான் கொடுத்துருவேன்னு நீங்கள் சொல்லலை. அப்போ நீங்கள் சொல்லாமல் நீங்கள் கேள்வித்தாள் திருத்திய பிறகு இதெல்லாம் செஞ்சுட்டு அதற்கு பிறகு கேள்வி எழுந்ததுக்கப்புறம் தான் இந்த சமாதானத்தையும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதை முறைகேடுன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? முறையான சில விஷயங்களை நீங்கள் அறிவித்துவிட்டு நீங்கள் அறிவித்த முறைப்படி நீங்கள் கேள்வித்தாளை வந்து திருத்தாமல் நீங்கள் வேறு ஒரு விதமாக திருத்தி ஒரு மதிப்பெண்ணை கொடுத்துட்டு இப்போது இது எப்படி இந்த மதிப்பெண் வந்தது, எங்கே அந்த சந்தேகம் வருது? ஒருத்தருக்கு 719 வருது, 19 வருது, ஒருத்தருக்கு 718 இல்லையா, ஆனால் 18 வருது. 18 எப்படி வரும், 19 எப்படி வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, ஏன்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க்கு, நீங்கள் 1 மார்க்கு குறைக்கிறீங்க இல்லையா. ஸோ இப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த 18 கொடுத்துருக்கீங்க, 19 கொடுத்துருக்கீங்க அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும்பொழுது தான் இந்த பதில் அவங்க இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் இழப்பீட்டு மதிப்பெண் கொடுத்தோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் தர்மேந்திர பிரதான் வந்து இப்போ ரொம்ப அவசரமாக இடையில பேட்டி கொடுத்துருந்தாரு, ரொம்ப ஆதங்கப்பட்டார். யாரை குறை சொல்கிறீங்க, தேசிய தேர்வு முகவியாக குறை சொல்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு, தேர்வு நடத்துகிறவங்களை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு கொந்தளிச்சார். ஆனால் அது தனி இண்டிவிஜுவல் பார்ட்டியா இல்லை மத்திய அரசுக்கு கீழே தான் அவங்க செயல்படுறாங்களா? நம்ம என்ன ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்குன்னா, உலகத்தில் எங்காவது ஏதாவது ஒரு அமைப்பு தவறே செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்ற ஒரு அமைப்பு இருக்கான்றது தான். இல்லை அப்படித்தான் அவர் சொல்கிறார் இல்லையா, தப்பே தவறே செய்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. டு எர் இஸ் ஹியூமன்வாங்க, தவறு செய்வது மனித இயல்பு, திருத்திக் கொள்ளணும் தான் சொல்லுவாங்களே தவிர மனிதர்கள் தவறே செய்ய மாட்டார்கள்னு நம்ம சொல்கிறதே இல்லை. கடவுளை நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, அதனால் என்ன நம்புகிறோன்னு கேட்டால் கடவுள் தப்பே செய்ய மாட்டாருன்னு நம்புகிறோம். அவர் நேரில் வந்து பார்த்தா தானே, நேரில் நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சா தானே அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மனிதர்களை தவறே செய்யாதவர்கள்னு சொல்லவே முடியாது. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லப்படுற இந்த முகமை, இது முகமைங்க, இது பல்கலைக்கழகம் போல் ஒரு கல்வியல் அமைப்பு கிடையாதுங்க. இது போர்டு ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், போர்ட் ஆஃப் சீனியர் செகண்டரி எஜுகேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, வாரியம்னு சொல்கிறாங்க இல்லை, இடைநிலை கல்வி மத்திய இடைநிலை கல்வி வாரியம், சிபிஎஸ்சின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கல்வியல் அமைப்பு, அகாடமிக் பாடி.
இதில் இருக்கிறவங்கலாம் யாருன்னு கேட்டால் குவாலிஃபைடு டீச்சர்ஸ், ஆசிரியர், ஆசிரியராக பாட வாரியாக ஆசிரியராக எழுதி. ஆமாம் ஆமாம், எல்லா எந்தெந்த வகை அளவுகோல் இருக்கோ அந்த அளவுகோலுக்கெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அத்தகைய தேர்வுகளையெல்லாம் கடந்து தகுதி பெற்றவர்களை நியமித்து அவங்க தான் வந்து ஒரு பாடத்திட்டத்தை உள்ளடக்கி பாடத்திட்டத்துக்குள்ளேயே மதிப்பீட்டு முறை வந்துடும். இத்தகைய பாடத்திட்டத்தை இத்தகைய கற்பித்தல் முறையில் ஒரு குழந்தை கற்குதுன்னு சொன்னால் அதை எவ்வாறு மதிப்பிடணுன்றது பாடத்திட்டத்தில் ஒரு கூறு. இது கல்வியல் அமைப்பு. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது ஒரு முகமை, அவ்வளோதான். அது வந்து என்ன செய்யுதுன்னா தேர்வுத்தாளை வந்து சரிபார்க்குது, திருத்துது, அவ்வளோதான். தேர்வுத்தாளை திருத்துதல் என்பதற்கும் தேர்வுத்தாளை மதிப்பிடுதல் என்பதற்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, காக்னிட்டிவ் ஸ்கில்லில், புரிதல் சக்தியில் வயதிற்கு தகுந்த முதிர்ச்சி உங்களுக்கு இருக்கும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு இருந்த முதிர்ச்சி 10 ஆண்டு கழித்து இருக்கிற முதிர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா 10 ஆண்டு கால அனுபவம் இருக்கு இல்லைங்களா. அந்த அனுபவத்தில் பல விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஓட்டுநர் உரிமம் வாங்குறாரு சார், ஓட்டுநர் உரிமம் வாங்கி ஓட்ட தொடங்குறாரு. அவருக்கு வந்து ஓட்டுநர் உரிமை எப்போ கொடுப்பீங்க? ஓட்டுவதற்கான எல்லா பயிற்சியும் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு முறைப்படி ஓட்ட கற்றுக்கிட்டாருன்னா அவருக்கு உரிமை கொடுத்துட்றீங்க. இப்போ ஒரு ஓட்டுறார், அப்புறம் ஓடும் பொழுது தான், அவர் வண்டியை வாகனத்தை இயக்கும் பொழுது தான் அவருக்கு வந்து இடைவெளி, ரெண்டு வாகனத்திற்கு இடையில் இருக்கிற இடைவெளி எவ்வளோ இருந்தால் எவ்வளோ வேகத்தில் போகணும், எந்த வேகத்தில் போனால் எந்த வாகனத்தை நாம் வந்து தாண்டி போக முடியும், இல்லை தாண்ட இந்த இடத்துல தாண்டக்கூடாது, இதெல்லாம் அனுபவம் கற்றுக் கொடுக்குற பாடம். அப்போ அந்த முதிர்ச்சி தான் ஒருத்தர் சிறந்த ஓட்டுநராக மாற்றுது. அந்த உரிமம் மட்டுமே கிடையாது. அதுபோல் வயதிற்கு தகுந்தாற்போர் ஒரு குழந்தை அனுபவம் பெற்று வளர்கிறது. வயதிற்கு தகுந்த முதிர்ச்சி அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அந்த முதிர்ச்சிக்கு தகுந்த கற்றல் திறன் இருக்கான்றது தான். நீங்கள் இயற்பியல், ஃபிசிக்ஸ், விலங்கியல், ஜுவாலஜி இந்த பாடங்கள் 6ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, 10ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, 12ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க. 6ஆம் வகுப்பில் புரிதல் சக்தியும் 10வது புரிதல் சக்தியும் 12வது புரிதல் சக்தியும் ஒன்றும் கிடையாது. காரணம் என்னென்னா வயதிற்கு தகுந்த முதிர்ச்சி, முதிர்ச்சிக்கு தகுந்த புரிதல் சக்தி அதிகப்படுது. ஆக ஒரு குழந்தை கொடுத்த கேள்விக்கு இதுதான் விடைன்னா விடையை தவறாக எழுதி, ஆனால் அந்த விடையை கொண்டு வருவதற்கான நடைமுறை இருக்குல்ல அதெல்லாம் சரியாக எழுதியிருந்தால் போர்டு எக்ஸாமில் மார்க் கொடுப்பாங்க சார். ஓகே, 5 மதிப்பெண் கொடுத்துட்டு ஒரு கேள்விக்கு 5 மதிப்பெண் அப்படின்னு சொன்னால் அவர் நடைமுறையெல்லாம் சரியாக எழுதியிருக்காரு, விடை மட்டும்தான் தவறுனா 4 மதிப்பெண் அவர் கிடைக்கும். அதுக்கு பேர் மதிப்பீடு. காரணம் என்னென்னா சிக்கலான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, முன்வைக்கப்பட்ட அந்த கோட்பாட்டை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா, இந்த கோட்பாட்டின் கீழ் இயங்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுதான் உங்ககிட்ட இருந்து பாருங்க. இந்த மாதிரியான தேர்வு முறை தான் நீட்ல இல்லை, இது எதுவுமே கிடையாது. அங்கே வந்து எஸ் ஆர்னோ, இது சரி அல்லது தவறு. அப்போ இது சரி அந்த தவறுன்னு சொல்லும் பொழுது தான் நான் பயிற்சி கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டு. காரணம் என்னென்னா இது நாள் வரைக்கும் எனக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா, டே உனக்கு எதையுமே நீ மறக்க மாட்டே, அதனால நீ என்ன செய்கிற, உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நீ எழுதுன்னு சொல்லி அனுப்பிச்சிங்க. ஆனால் நீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, தப்பாக எழுதுனா 1 மார்க் எடுத்துருவேன், சரியாக எழுதுனா 4 மார்க் கொடுப்பேன். அப்போ நான் என்ன பயம், தப்பாக எழுதிடக்கூடாது. அப்போது சந்தேகம் இருக்கிற கேள்வி எழுதாமல் இருக்கிறதுக்கு நான் அதை தவிர்க்கணும். அப்போ நான் எங்கே போக வேண்டியது இருக்குது, பயிற்சி கூடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்குது. அப்போ இந்த பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தப்பான கேள்வியை கொடுத்துருக்கேன். அதாவது கேள்வி சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த கேள்விக்கு 2 விதமான விதை இருக்குன்னா 2 விதமான விதையும் கொடுத்துருக்குறீங்க, அதற்கு நீங்கள் மதிப்பெண் கொடுத்ததாக சொல்கிறீங்க. அப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதே நீட்டில் இருக்கிறதே எனக்கு தெரியாதே, அதுதான் இந்த ஆண்டு உற்பத்தி ஆகக்கூட. 2வது, ஒருத்தர் உள்ளே வந்துட்டார், 10 மணி, எல்லாரும் உட்காந்தாச்சு, பல கெடுபிடிக்குள்ளே தான் உள்ளே விட்டுருக்கீங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் வர சொல்லி வளர்ந்து உட்கார. இப்போது கேள்வித்தாளை லேட்டாக கொடுக்கறது, அல்லது வந்து உங்களுக்கு நான் கேட்ட மொழியில் கொடுக்காமல் வேறு மொழியில் கொடுக்கறது, இல்லை கொடுத்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து கிழிஞ்சி இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. நான் நீங்கள் மாத்துறீங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது, இல்லை இந்தியா முழுக்க இந்த வாட்டி நடந்திருக்கு, பல இடங்களில் நடந்திருக்கு, பல்வேறு இடங்களில், இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இது வந்து நடந்திருக்கு. அவ்வாறு நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ என் ஷீட்டு கிழிஞ்சிருக்குன்னு கொடுத்தா எனக்கு வேறு ஷீட்டு கொடுக்குறீங்க இல்லையா, என் கேள்வித்தாள் நான் கேட்ட கேள்வி, இப்போ எனக்கு நேரம் இழப்பு தானே, அந்த நேரம் இழப்புக்கு மதிப்பெண் கொடுக்கறதா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. நேரம் இழப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூடுதல் நேரத்தை தான் கொடுப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரம் இழப்புன்னா கூடுதல் 1/2 மணி நேரம் கொடுக்குறது, இவ்வளோதான் நமக்கு தெரியும்.
நேர இழப்புக்கு மதிப்பெண் கொடுத்த மாதிரி தெரியாது. இங்கே நேர இழப்புக்கு கூடுதல் மதிப்பெண் கொடுத்துருக்கோம், நேர இழப்புக்கு கூடுதல் நேரம் கொடுக்கல அப்படின்றது இதுதான் முறை. இது அறிவிக்கப்படவே இல்லையே, எப்படி இது நடந்தது? அதுவும் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் 720-க்கும் 720 எடுத்த மார்க் இருக்கு. எப்படி அப்படி ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்றது தான் உரிமை. இப்போது நீங்கள் கூடுதலாக மதிப்பெண் கொடுத்தவங்களுக்கு நான் கூடுதலாக கொடுத்த மதிப்பெண்ணை எடுத்துட்டேன்னு நீங்கள் எடுத்துட்ட உடனே அவருக்கு இப்போ 720 கிடையாது. 67 பேர் 720 எடுத்திருந்தா 50 பேர் அப்படி கிடையாது, வெறும் 17 பேர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே தவறு நடக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் விசாரிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர், இந்த அமைப்பு தவறே செய்யாத அமைப்புன்னு எப்படி சான்று கொடுப்பீங்க? முன்னாடியே அவர் வந்து டிக்ளேர் பண்ணி விசாரணை எப்படி நியாயமாக இருக்கும்? ஒரு குற்றச்சாட்டு எழுந்தவுடன் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்போம்னு சொல்கிறதுக்கு பதிலாக குற்றம் செய்வதற்கு வாய்ப்பற்ற அமைப்புன்னு ஒரு அமைப்பை வந்து ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப அமைச்சருக்கு தெரிந்துதான் இந்த குற்றங்கள் நிகழ்ந்ததா என்ற சந்தேகம் எழத்தான் செய்யுது. இல்லைன்னா ஏன் இத்தகைய குளறுபடிகளை? ஏன் நீங்க வந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு நாளைக்கு முன்னாடியே கல்வி அமைப்பு, ஒரு கல்வி அமைப்பு தேர்ந்தெடுக்கிற தேதியான்னு நான் கேட்குறேன். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே முடிச்சு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு போய் இந்த முடிவை யாராவது வெளியிடுவாங்க சார்? சென்னை பல்கலைக்கழகம் அதை செய்யுமா? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் செய்யுமா? அல்லது மாநில அரசு நடத்தக்கூடிய பிளஸ் டூ முடிவுகளை அந்த மாதிரி அறிவிப்பாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி வந்து தேர்வை கண்டக்ட் பண்ணணும்னு ஸ்கூல் நினைக்குதோ அதே மாதிரி எலெக்ஷனுடைய ரிசல்ட் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை வெளியிட்டுருலான்னு அவங்க நினச்சிட்டாங்க. இல்லை, ரிசல்ட் அன்னைக்கேங்க, முன்னாடின்னா கூட பரவாயில்லைங்க. உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 நாள் இருந்தது இல்லை, அப்போ வெளியிட்டிருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு பிரீத்திங் டைமாவது இருந்திருக்கும். ஆனால் 4ஆம் தேதி சரியாக தேர்தல் முடிவு, வாரணாசியில் 2 சுற்றுகளில் பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி 5000 வாக்கு வித்தியாசத்தில் பின்தங்கி இருக்கிறார், உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. முதல் சுற்றில் பின்தங்குறாரு, 2ஆம் சுற்றில் பின்தங்குறாரு, 2 பின்தங்கல். அப்போ திரு நரேந்திர மோடி வாரணாசியில் தோற்று போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து உலகமே அந்த தேர்தல் முடிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து நீட்டோடைய முடிவை அறிவிச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆனால் அவங்க பிளான் பண்ணது நெக்ஸ்ட் வீக் தான் வந்து அவங்க 14ஆம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மிகப்பெரிய முறைகேடு நீட்டில் நடந்திருக்கு. அந்த முறைகேடை இப்படி ஒரு பரபரப்பு இருக்கிற நேரத்தில் நம்ம வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா இது விவாதமே இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு சூழ்ச்சியாகவே நான் பார்க்கிறேன். நீட்டே வந்து எப்படி வந்து சந்தையின் சூழ்ச்சின்னு சொல்கிறோமோ அதுபோல் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதுநாள் வரை தனிநபர் குற்றங்கள் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இன்றைக்கு குற்றவாளியே யார், என் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பவரே யாருன்னு கேட்டால் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே தான். ஆனால் குற்றம் சுமற்றப்பட்டவரே நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஆமாம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என்ன மார்க் கொடுத்தனோ, தப்பாக என்ன மார்க் கொடுத்தனோ, தப்பாக கொடுத்த மார்க்கை நான் திரும்பி பெற்றுக்கிறேன்ட்டார். கோர்ட்டை என்ன சொல்லிடுச்சுன்னா, அவர் தான் வேற மார்க்கு அது திரும்பி பெற்றுக்கிட்டேன்றாரு, வேற எக்ஸாம் நடத்துறேன்றாரு, வேணும்னா எழுதிக்கோ வேணான்னா இருக்கிற மார்க்கை நீ ஏத்துக்கிட்டு போகணும் கோர்ட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட மறுபடியும் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு. அதாவது வந்துங்க, மறு தேர்வு நடத்துன்னு கேட்குறோம் இல்லைங்களா, ஒரு ஒரு அநியாயமாக சில பேர் மதிப்பெண் அதிகமாக பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம மறு தேர்வு நடத்துன்னு சொல்கிறோம். 24 லட்சம் பேருக்கோட கொதிப்பு என்னன்றதை பாருங்கள். 24 லட்சம் பேரும், 24 லட்சம் பேரில் எழுதின, தேர்வு எழுதின ஒவ்வொருவருமே தாங்கள் மருத்துவ படிப்புக்கு சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையில் தான் எழுதுகிறாங்க. 24 லட்சம் பேரில் வந்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேர் தான் சேருவதற்கு இடங்கள் இருக்குது. அந்த 3 லட்சத்துலேயோ 2 லட்சத்துலேயோ ஒருத்தர் நானுன்ற நம்பிக்கையில் தான் எழுதுகிறாங்க. இப்போ இதில் நீங்கள் 13 லட்சம் பேர் தான் தேறியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அதாவது நீட்டில் தகுதி பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ மிச்சம் ஒரு 10 லட்சம் பேர் தகுதி பெறலைன்னு சொல்கிறீங்க. தகுதி பெறாமல் போன 10 லட்சம் ஒரு பக்கம். இப்போ இந்த தகுதி பெற்ற 13 லட்சத்தில் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் தான் வெளிநாடு போகிறவங்க எல்லாரும் சேர்த்து அப்படின்னு சொன்னால், இதில் தகுதி பெற்றும் இந்த ஆண்டு சேர முடியாமல் போகிறவங்க இந்த 10 லட்சம். இந்த 10 லட்சத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டால், கடந்த ஆண்டு 610 மார்க் வாங்கினவர் இந்த வாட்டி எழுதி தன் ஸ்கோரை வந்து 650 மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வாட்டி எனக்கு கிடைக்காது சார், ஏன்னா 700 மேலே எடுத்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் நான் 650 எடுத்திருந்தால் கூட எனக்கு அதனால் பயன் இல்லை அப்படின்றார். அவர் திரும்பவும் எழுத போகிறார், ஏற்கனவே அவர் 3 முறை எழுதிட்டார், அவர் திரும்பவும் எழுதுறதுக்கு போகிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய மன உளைச்சல்! இப்படிப்பட்ட மன உளைச்சல் ஒரு நபருக்கு 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது வேஸ்ட்டாகவே போகுது போயிருக்கு. ஆமாம், அவர்கள் வேற எதுவுமே
இப்போ அவர் 17 வயதில் 10வது முடிச்சிருப்பார், இப்போ 20 வயதை கடந்திருப்பார். இப்போ நீங்கள் பாருங்கள், இதுவே ஒரு சமமற்ற போட்டியாக போகிறது பாருங்கள். அடுத்து 17 வயது +2 எழுதுறவனையும் இப்போ ஏற்கனவே 3 வருஷமாக எழுதிட்டு இருக்காருல்ல, 21 இவரோட முதிர்ச்சியும் இவரோட முதிர்ச்சி வெவ்வேறாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரையும் ஒன்றா வந்து ஒரு கேள்வித்தாள் கொடுத்து நீங்கள் எழுத சொல்கிறீங்க. அது எந்த அளவுகோல் வைத்து பார்த்தாலும் சரி, இந்த ஆண்டு முறைகேடுன்னு சொல்கிறதையே நான் ஏற்றுக்கொள்ளலை. நீட் என்பதே முறைகேடு, நீட்டே முறைகேடு தான். அப்போ நீட்டை ஒழிக்கிறது தான் இந்த முறைகேடிலிருந்து நிவாரணமே தவிர அதுதான் நியாயமே தவிர, இந்த முறைகேட்டில் எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும், இந்த நிறை கேட்டாலும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேனே, எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப 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 சாதாரண ஒரு நியாயமாகவோ அல்லது சாதாரண ஒரு நிவாரணமாக தான் இருக்குமே தவிர அது முழுமையான நிவாரணமாக இருக்காது. கடந்த முறை வந்து சம்மந்தமாக ஒரு வீடியோ போடும்போது ஒரு பேரண்ட் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்த கேட்ட கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி தமிழக அரசு வந்து புதுசாக வந்து கல்லூரிகள் தொடங்குவதற்கான வாய்ப்பு கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு 8லேருந்து 9 காலேஜ் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய மாணவன் வந்து என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காரு, அவருடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கு, காலேஜில் சேர முடியல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இது வரைக்கும் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்கல்ல, இவ்வளோ முயற்சி எடுத்து அவங்க கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் படி செஞ்சிருந்தது. அப்போது இந்த சொசைட்டியில் என் பையனுக்குன்னு சொல்லிட்டு அவன் டாக்டர் ஆகணும்னா தகுதி இருந்தும் 12th நல்ல மார்க் வாங்கியும் அவனால் டாக்டர் ஆக முடியாதுன்னா அப்போ இந்த டாக்டர் அப்படிங்கிற கட்டமைப்பு யாருக்காக தான் சார் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசும் நான் இனிமேல் வந்து கோர்ட்டுப்படி மிதிக்க மாட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் வந்து ரெக்வஸ்ட்டு தான் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே அடிப்படை கட்டமைப்பும் சமூக நீதியும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே குறைஞ்சி போச்சா, அதிகாரம் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து எல்லாமே செய்ய முடியுமாங்கிற யதார்த்தமான கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சுகாதார பொறுப்பு ஹெல்த் ஹெல்த் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு தேவைப்படுற மருத்துவ வசதி, அந்த மருத்துவ வசதியை தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மருத்துவமனையை நடத்துவது, மருந்தகத்தை நடத்துறது, இதெல்லாம் யாரோட பொறுப்பு, ஆரம்ப சுகாதார நிலையம் நடத்துறது யாரோட பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுடைய பொறுப்பு. அது வந்து 2வது பட்டியல் 6வது வரிசையில் வருது மாநில அரசினுடைய பொறுப்பு. இப்போது ஒரு மாநிலம் எனக்கு என்னிடம் நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கிறதுனால என்னுடைய மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை நான் உருவாக்கி கொள்ள வேண்டாமா என்பது தான் மாநில அரசினுடைய ஒரு போராட்டம். அது எல்லா மாநில அரசுக்கும் பொருந்தும், தமிழ்நாடு உட்பட. அப்போ என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற மக்கள் அவங்க வந்து மலை கிராமத்தில் இருக்கலாம், குக்கிராமங்களில் இருக்கலாம், அந்தந்த இடத்துல அந்தந்த சூழலுக்கு தகுந்தாற்புற வேலை செய்யணும்னா அது என் மாவட்டங்களில் சார்ந்த என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த மாணவர்கள் வந்தால் தானே திரும்பவும் அந்த மாவட்டத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு மகிழ்ச்சியாக தன் மக்களுக்காக உழைப்பாங்க. வேற யாரோ வந்து அதை செய்ய முடியுமா என்பதனால தான் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தை அரசமைப்பு சட்டம் யாருக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டால் மாநில அரசுக்கு கொடுத்துருக்கு. எனவே கூறு 246 கீழ் மாநில அரசிற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு 254 உட்பிரிவு 2 கீழ் அனுப்பப்பட்டிருக்கு. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இந்தியா முழுக்க பல்வேறு சட்டங்கள் இருக்கலாம் அல்லது இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கலாம், ஒரே ஒரு மாநிலம் மட்டும் வேறு சட்டம் எடுத்துக்கொள்ளுதுன்னா அந்த ஒரு மாநிலம் இயற்றிய சட்டத்தை செல்லத்தக்கதாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பிரிவு தான் 254. எல்லாரும் யாருமே கேட்காம நீங்க மாத்திரம் கேட்குறியேன்றது அல்ல, யாருமே கேட்காம நீ மட்டும் கேட்டால் உன்னை எப்படி வந்து உன் கோரிக்கையை நான் எப்படி நிறைவேற்றுறதுன்னு சொல்கிறது தான் 254. அப்போ அந்த 254 உட்பிரிவு 2 கீழே ஒரு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி 3 ஆகுது. கடந்த ஆட்சியில் அனுப்புனாங்க, அது அந்த சட்டப்பேரவை முடிஞ்சதால அந்த மசோதாவும் காலாவதி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில் அனுப்பியிருக்காங்க, 3 ஆயிடுச்சு, இன்னும் 2 தான் இருக்குது இந்த சட்டப்பேரவைக்கு. 3 எந்த நியாயமான காரணமும் சொல்லாமல் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் முடக்கி வச்சுட்டிங் போட்டு வச்சு முடிக்க வச்சுருக்காங்க. நாம் என்ன கேட்கணுன்னா, ஐயா பிரதமர் அவர்களே, நீங்கள் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை கண்ணில் எடுத்து ஒட்டிக்கிட்டீங்க, அது வந்து புனித நூல் இல்லை,
அது கண்ணு திறந்து புத்தகத்தை திறந்து படிக்கப்பட வேண்டிய, ஏன்னா அது இந்தியாவை எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அதன்படி நீங்கள் நிர்வகிக்கணும். அதனால் கண்ணை மூடிலாம் அதை சாமி கும்பிடாதீங்க, நீங்கள் அதை திறந்து படிங்க, அது எங்களுடைய வாழ்வாதாரம், அது அது அதுதான் இந்தியா. எனவே அது நாங்கள் மதிக்கிறோம், நம்ம மதிக்க வேண்டியது தானே தவிர அது வந்து வணங்க வேண்டியது அல்ல. மதிக்கிறதுக்கும் வணங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனவே நீங்கள் கண்ணை திறந்து அந்த அரசமைப்பு சட்டத்தை படித்தால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும்னு அங்கே எழுதி வச்சிருக்கிறது உங்களுக்கு புரியும். புரிஞ்சிட்டா நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவீங்க. அது புரியாமலேயே உள்துறை அமைச்சகம் முடக்கி வச்சிருக்கு. எனவே கண்ணை திறந்து படிங்க திரு நரேந்திர மோடின்னு கோயம்புத்தூரில் இருக்கிற பெற்றோர் உட்பட அவங்க திருமதி வானதி சீனிவாசன் மூலமாக கூட கடிதம் அனுப்பலாம். ஏன்னா கோயம்புத்தூர்காரங்க தான் அவங்களும், அந்த மேடம் ரொம்ப நல்ல மேடம், நல்லா பேசுகிறவங்க தான், இப்போ சட்டப்பேரவை உறுப்பினராக கூட இருக்கு. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க தலைவருக்கு பிரதமருக்கு, ஏமா எங்கள் கோரிக்கை அவர் புத்தகத்தை திறந்து படிக்க சொல்லுமா, 246 இருக்கிறது, 252 உட்பிரிவு 2 இருக்கிறது, அவர் வந்து குடியரசு கொடுத்துட்டா அந்தந்த மாநிலம், இப்போ இந்தியா முழுக்க எந்தெந்த மாநிலம் கேட்குதோ உரிமையை கொடு. நீட் என்ற நடைமுறையே ரத்து செய். மாநிலங்கள் தங்களுடைய நடைமுறைப்படி தாங்கள் தேர்வை நடத்தி கொள்கிறது. அது வந்து பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நாங்கள் வந்து மாணவர் சேர்க்கை நடத்துகிறோன்னா அந்த உரிமையை மாநிலத்திற்கு கொடுத்துருங்க. அதுதான் ஒரு சமமான வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுக்கும், எல்லோருக்கும் தரமான மருத்துவத்தை அது மட்டும்தான் உத்தரவாதப்படுத்த முடியும். இந்த நடைமுறை சந்தைக்கான நடைமுறை. அப்போ நான் தமிழ்நாட்டுக்கான விளக்கு பற்றி சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, ஆமாம், தமிழ்நாடு அரசு கேட்டிருப்பதைப் போல நீட் நடைமுறை இல்லாமல் தமிழ்நாடு, இப்போ அந்த அம்மா கேட்டாங்கல்ல, தமிழ்நாட்டில் 25 கல்லூரிகள் ஏற்கனவே இருக்குது, அது இல்லாமல் இன்னொரு 9 கல்லூரி வேறு திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த 25 மாநில அரசு கல்லூரியில் வெறும் 13,000 ரூபாய் தானே சார் ஃபீஸு, ஆனால் 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் சார் தனியாக இருக்குது. இந்த கடந்த ஆண்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு குழந்தை 610 எடுத்து ஏன் கடந்த ஆண்டு சேரலை? அப்போ கடந்த ஆண்டு சேர்ந்தவன்லாம் 610 மேலே எடுத்தவனா? இப்போ 200 மார்க் எடுத்தவன் கூட கடந்த ஆண்டு சேர்ந்துட்டான், ஆனால் 610 மார்க் எடுத்தவன் சேர முடியல. காரணம் என்ன? 200 மார்க் எடுத்தவங்க கிட்ட பணம் இருந்தது, 610 மார்க் எடுத்தவங்க கிட்ட பணம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? சந்தையில் பணம் இருக்கிறவன் எம்பிபிஎஸ் சேர்ந்துக்கலான்ற சூழலை தான் நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்களே தவிர, நீங்கள் வந்து சந்தையில் வணிகத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, உங்களால் தரத்தையும் வந்து தீர்மானிக்க முடியல. இப்படி வரக்கூடிய மருத்துவர்கள், இப்படி படிச்சுட்டு வரக்கூடிய மருத்துவர்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிக்கு வருவார்கள்? அப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பணிக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன நடக்கும்? ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ அரசு கட்டமைப்பு சிதையும். அப்போது பாம்பு கடிச்சிருச்சு, நாய் கடிச்சிருச்சு, அது பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு மலை கிராமத்தில் ஒரு குழந்தையோ ஒரு பெரியவரோ தூக்கிட்டு அலையிறாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் அடைய முடியும்? மிகப்பெரிய கார்பரேட் மருத்துவமனைக்கு இங்க இருந்து எப்பா உனக்கு வயிற்று வலியா, இதெல்லாம் இங்க சரியாகாது, நீ அங்க போயிரு, அங்க போனா அங்க பாத்துப்பாங்க. அங்க போனவன என்ன செய்வாங்க? சம்பந்தம் இல்லோ சம்பந்தம் இல்லையோ அவங்களை வந்து எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, எல்லாம் செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் பணம் கட்டுனுவாங்க, இல்லைன்னா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு வாங்க. நீங்க பாதி பணம் கட்டினதுக்கு அப்புறம் என்ன செய்யறது? மீறி பணம் கட்டல அது எந்தப்பான்னு வாங்க. அப்போ உயிர் போகுதுன்னா உயிரை, ஆனால் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் என்ன நடக்கு? அரசு மருத்துவமனையில் உயிரை காப்பதற்கு என்னென்ன மருந்தை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க, வைத்தியத்தை செய்கிறாங்க, வரி கட்டுறோம், வரி பணத்திலேருந்து அந்த வேலை நடக்குது அங்கே. எனவே பாதிக்கப்பட்டவர்கிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையான்றது பிரச்சனை கிடையாது, எல்லோருக்கும் ஒரு தரமான மருத்துவ சேவையை தமிழ்நாடு அரசை கொடுக்க முடியுது, அது போல் பல மாநில அரசுகளால் கொடுக்க முடியுதுன்னு சொன்னால் அந்தந்த மாநில அரசுகள் தங்களுக்கு தேவையான மருத்துவர்களை எங்க உயிரையே காப்பாற்றிய மருத்துவமனையை நடத்துகிற ஒரு அரசால் ஒரு மாநில அரசால் அந்த மருத்துவமனைக்கு தகுதியான மருத்துவரை தேர்ந்தெடுக்கிற தகுதி இல்லாமல் போச்சாங்க. கண்டிப்பாக அதை செய்ய முடியும், அதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ தமிழ்நாடு அரசு விளக்கு கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா எப்படி ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை மையமாக வச்சு மீதி இருக்கிறவங்களும் நியாயத்தை கேட்டு இந்த இடத்துல இந்த கோர்ட்டு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லி எனக்கு நியாயம் கேட்குதோ, அதே மாதிரி தமிழ்நாடு அரசு விளக்கு கேட்டுச்சு அப்படின்னா அதே தீர்ப்பை வச்சு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அரசமைப்பு சட்டம் அந்த உரிமையை ஒவ்வொரு மாநில அரசுக்கு கொடுத்துருக்கேங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற குஜராத்தி மொழி பேசக்கூடிய குஜராத்தி மக்களுக்கு, குஜராத்தி மாநில மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை திரு நரேந்திர மோடி ஏன் தட்டி படிக்கிறார்னு நான் கேட்குறேன்.
உத்தரப்பிரதேஷ் மக்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்திடம் கொடுக்காமல் அதை திரு நரேந்திர மோடி ஏன் தட்டி பறிக்கிறார்னு கேட்கிறேன். மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட, ராஜஸ்தான் உள்ளிட்ட, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை அது. எனவே இது இவங்களுக்கு கொடுத்ததால எனக்கு கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எனக்கு வேண்டிய மருத்துவர்களை உருவாக்கி கொள்ள எனக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைமுறைக்கு உரிமை இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தில் இந்த பிரிவில் இது சொல்லியிருக்கு. இதை உச்சநீதிமன்றமும் செல்லும் என்று சொல்லியிருக்குது. எனவே வந்து நீங்கள் எனக்கு என் மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுங்க, நான் அந்தந்த மாநிலம் கேட்கலாமே கேட்கறதுக்கு உரிமை இருக்கே தவிர தமிழ்நாட்டை காரணங்காட்டி தான் கேட்கணும்னு அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. எனவே இது மாநில அரசு உரிமை என்பதை நாம் உணரணும். ஓகே, போன தடவை பெரும்பான்மையாக கொடுத்து மக்கள் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருந்தாங்க, அதன் அடிப்படையில் ஆட்சி போச்சு. இந்த தடவை கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள் வாக்களித்து மாநில அரசுகளுக்கான அந்த அங்கீகாரத்தையும் மாநில அரசுகளுடைய உரிமையையும் பேணி பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்திய அளவில் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகள்லையாவது இந்த நீட்டுக்கான விளக்குங்கிறது தமிழ்நாடு மாதிரி மற்ற மாநிலங்களும் போராடி வாங்குவதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுக்கணும். அதில் உங்களுடைய பங்கு பெரும் பங்கு. தொடர்ந்து உங்களுடைய போராட்டங்களை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் உங்களுடைய போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறி பெரிய அளவில் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு நிறைவு செய்யலாம். நன்றி சார்.